நல்லவராயிருக்கிறீர்கள். நீ நல்லவராயிருந்தம் மரண பரியந்தம் இந்த தேவன் மரண பரியந்தம் என்னை நடத்த அவர் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபையும் என் சமாதானத்தின் உடன்படிக்கையும் உன்னை விட்டு நிலை பெறாதிருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். யாரும் உங்க பிரச்சனையை பார்த்து உங்களுக்காக பரிதாபம் பண்றாங்களோ மனதுருகிறாங்களோ தேவையில்லை. ஆண்டவர் உங்கள் மேல மனதுருக்கம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு சொட்டு கண்ணீரையும் ஒரு அசட்டை பண்ணாதவராக இருக்கிறார். அவர் எல்ரோஹி காண்கிற தேவன். காண்கிற தேவன் இடத்துல உங்கள் இடத்துல இருக்கிற இருதயத்தின் பாடங்கள் எல்லாம் அவரிடத்துல தெரியப்படுத்துங்க. ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டா இளைப்பாறுதல் ஒரு கிஃப்ட். நீங்க திரும்ப போகும்போது இளைப்பாறுதலோடுதான் போயாகணுவார். வெளியே இல்லை. ஆண்டவரும் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை எல்லாம் அப்படியே எடுத்து தன் தோளின் மேல சுமந்து உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த அந்த தேவ ஆண்டவன் நம் மத்தியில் இருக்கிறார். எல்லா வாய்களை திரு ஆண்டவன் இந்த காரியம் இருதயத்துல இருக்கப்பா. இந்த காரியம் இருதயத்துல மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஆண்டவரே இதை நான் உங்களிடத்துல தெரியப்படுத்துறேன் என்று சொல்லி சொல்லும் போது பாரம் சுமக்கிறவர்கள் எல்லாம் என்னிடத்துல வாங்க நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன அந்த தேவன் நமக்கு இளைப்பாறுதலை அவர் அளிக்கிறவரா இருக்கிறார். சொல்லுகிற வார்த்தை பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தரணும் என்று அறிந்திருக்கும் போது மரமும் நீங்க கேட்கிறவைகளை உங்களுக்கு இருப்பது எப்படி? என்ன என்றால் காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷம் உள்ளவன். வாய்களை திறந்து சொல்லுவன் நான் விசேஷம் உள்ளவன். யாருக்கு நான் விசேஷமோ இல்லையோ என் அப்பா என்னை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு நான் விசேஷம் உள்ளவன். உங்களுடைய விலை என்ன தெரியுமா? உங்க ஒவ்வொருத்தருடைய விலை இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தான் உங்களுடைய விலை. அவருடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட விலையேற பெற்றவர்களாக ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். அதனால என்ன ஒரு கேள்வியோடு பாரத்தோடு நீங்க வந்திருந்தாலும் இயேசு உங்களை விடுதலை செய்ய இயேசு உங்களுக்கு பதில் தர இயேசு உங்களுக்கு சமாதானம் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்குதா? ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி.
கடைசியாக கடைசியாக எல்லாம் முழுகால் படிந்தவர்கள் முழுகால் படிடுவோமா? ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். நம் மத்தியில் அவர் எல்லாவற்றையும் மட்டுமாக உங்க ஆராதனைய உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார். உங்க விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். உங்க கண்ணீர் அவர் திருச்சியில வைத்திருக்கிறார். உங்க கேட்டவைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற அந்த நம்பிக்கையோடு கூட ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எத்தனை அலைகள் வந்தாலும் அதை தாண்டி போகிற பலனை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இந்த நாளிலே வைத்திருக்கிறார். என்னதான் ஆனாலும் கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிற நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். மலை வரட்டும், புயல் வரட்டும், காற்று அடிக்கட்டும், ஆனாலும் அந்த வீடு அசையாது. வீடு என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கண்மலையாம் கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறபடினால ஒரு சத்ருவின் வல்லமைகளும் பாதாளத்தின் வாசல்கள் இங்கே கட்டப்படுகிற சபையை மேற்கொள்வது இல்லை என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அறிவித்துக்கிறோம். இருந்ததுக்காக நன்றி. அந்த எல்லாருடைய மனசுல இணைப்பாறுதல நீங்க பரிசாக வைத்திருக்கிறதுக்காக நன்றி. தொடர்ந்தாண்டவரை அந்த ஆலயம் கட்டுகிற நாள் முதற் கொன்று முடிக்கிற நாள் வரைக்கும் செல்பாபேலோடு கூட இருந்த தேவனாகவே கர்த்தர் அன்றுவரை இருந்து மகிமையான காரியங்களை நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக சந்தோஷப்படுத்தப்படுவதற்காக நன்றி செலுத்துவோம். எல்லா துதி கன மகிமை மேன்மை மாட்சிமை புகழ்ச்சிக்கு காரணமா இருக்கிற ஒருவருக்கே செலுத்துவோம். நசுரனாக இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.